ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு செய்ய போகிற பலகாரத்துக்கு மாவு எப்படி மெஷர்மெண்ட்டோடு ரெடி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வீட்டிலேயே முறுக்கு மாவு தயார் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த உலக்கில் வந்து நான் 8 உலக்கு வந்து பச்சரிசி கழுவி காய வச்சுருக்கேன். அதை நான் காட்டுறேன் பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்படி பொல 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 நான் உதிரணும், இந்த அளவுக்கு காயணும். அரிசி கூட சேர்க்குறதுக்கு நான் இதே உலக்கில் 2 உலக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து சேர்ப்பேன். அதிலே 1 உலக்கு இதே உலக்கில் 1 உலக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து பொரி அரிசியாக ஆக்கி அதில் சேர்க்கணும். அடுத்து இதே உலக்கில் 1/2 உலக்கு பொரிகடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை லேசாக சூடாக்கி அதில் சேர்த்து எல்லாத்தையுமா நம்ம மிஷினில் கொடுத்து வாங்கிட்டு முறுக்கு செய்யலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த மாவு. வறுக்க ஆரம்பிக்கலாம். நான் முதல்ல உளுத்தம்பருப்பு வறுக்கிறேன். நல்லா வாசம் வர வரைக்கும், கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். ஒவ்வொரு பருப்பும் வறுபடணும். அந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுச்சு, கலர் மாறிடுச்சு. நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இதே செட்டில் இட்லி அரிசி வறுக்க போகிறேன். நல்லா பொரி அரிசி மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்படி வறுத்துக்கலாம். அரிசி வறுபட்டுருச்சு, இதை எடுத்து கொட்டிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலையே இந்த பொரியடலையை சூடாக்கிக்கலாம். பொரியடலை சூடாகிடுச்சு, இதில் கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஆறின உடனே இதோட நம்ம காய வச்ச அரிசியை சேர்த்து அரைச்சிட்டோம்னா முறுக்கு மாவு ரெடி. மடக்கு முறுக்கு மாவு 1 கிலோ பச்சரிசி நல்லா வெள்ளை துணியில் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த உலக்கில் 1/4 உலக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும்தான் வறுக்கணும், இதை வறுக்கக்கூடாது. இதை வறுத்துட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது தான் மடக்கு முறுக்கு. வறுத்துட்டு காட்டுறேன். நான் எடுத்து வச்ச பாசி பருப்பை இதில் போட்டு வறுக்க போகிறேன். பாசி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, வாசம் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம். இதை ஆறின உடனே இந்த அரிசியை இதையும் கலந்து மிஷினுக்கு கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். செய்கிறது நான் அப்புறம் காட்டுறேன். கடலைப்பருப்பு 1 கிலோ எடுத்திருக்கேன். இது மாலாடு. கடலைப்பருப்பில் மாவாக்கி செய்கிற லட்டு இது, மாலாடுன்னு நாங்கள் சொல்லுவோம். இதை வறுத்து அப்படியே ப்ளைனாக மிஷின் கொடுத்து மாவாக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் என்ன பொருள் சேர்க்கணுமோ அப்புறம் பார்க்கலாம். நம்ம இது வறுக்க போகிறோம். இதையும் அதே மாதிரி தான், கையெடுக்காமல் ஒரு ஒரு பருப்பும் வறுபட்டுருக்கணும். நல்லா வாசம் வரணும் பருப்பில் இருந்து. அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டி ஆற வச்சுக்கலாம். மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இது வந்து முறுக்கு மாவு, இது வந்து மாலாடு மாவு, இது வந்து மடக்கு முறுக்கு. அவ்வளோதான். நம்ம செய்யும்போது பார்க்கலாம் அடுத்து.